அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு பூச நட்சத்திர முன்னேற்றம் இதை மட்டும் பொறுத்து இருக்கும் அதாவது நட்சத்திரங்கள் பரிகார வரிசையில் நம்ம படங்கள் பார்த்துட்டு வரோம் ஒரு நட்சத்திரத்தை பிறந்தவங்க எந்த விதமான சிரமமின்றி சுலபமாக ஒரு நன்மையை அடையக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அந்த வழிமுறைகள் அவர்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தேடிப்பிடிச்சு உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் பயன்படக்கூடிய விஷயங்களை மட்டுமே சொல்லி வருகிறேன் அதாகப்பட்டது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பயனென்ன விஷயங்களை பயன்படுத்துகிறோமோ அந்த விஷயத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் இல்லாத ஒன்றை சொல்லி அப்படி எப்படின்னு தேட வைக்கிறதில் ஒரு பெரிய பெனிஃபிட் கிடையாது இப்போது இந்த அதே மாதிரி இந்த பூசணி நட்சத்திர உட்காரங்க டெய்லியும் சாப்பிட்றோம் காய்கறி போட்டு சாப்பிட்றோம் எல்லாமே பண்ணுறோம் இவங்க என்ன பண்ணலாம்னா முருங்கைக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த முருங்கைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இவங்களுக்கு முருங்கைக்காய் மாபெரும் எனர்ஜியை கொடுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு வல்லமையை கொடுக்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சாப்பாடு நான் இப்போ வச்சு சாப்பிடுங்க முருங்கை ஜூஸ் சாப்பிடுங்க முருங்கை சூப்பு வச்சு குடிங்க முருங்கை பூ வச்சு பா பொரியல் வச்சு சாப்பிடுங்க முருங்கைக்காயை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிலாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சம்பத்து தாரையான ஆயிலி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அந்த சம்பத்து தாரை நட்சத்திரமான ஆயில்யம் ஆக்டிவேட் ஆனால் அது வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு எதுங்கிறதே வராது நல்ல ஒரு பேர் கிடைக்கும் செல்வாக்கு பெயருக்கும் பணங்காசு இதுக்கு மேலே என்ன வேணும் ஆக பூச நட்சத்திர பிறந்தவங்க சாப்பாடுங்கிறது ரொட்டினாக டெய்லி பண்ணுறது தான் அதில் இந்த முருங்கைக்காயை ஸ்பெஷலாக சேர்த்துக்குங்க முருங்கைக்கீரை முருங்கை பூவு முருங்கை தலை என்னென்ன முருங்கைக்காய் எப்படி எல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படிலாம் பயன்படுத்துங்க இதுதான் கான்செப்ட்டு முருங்கை படத்தை கூட டெய்லியும் சாப்பிட சாப்பிடக்கூட வேணாம் முருங்கை படத்தை கூட பாடுங்க ட்ரம்ஸ்டிக் போட்டு பட்டாய் கலப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம் பூச நட்சத்திரத்துக்கு ஆயிலியம் ஆயிலியம்ங்கிறது முருங்கைக்காய் தான் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் தெரியும் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு நம்பிக்கை வரும் ஒரு மனிதனுக்கு பணம் காசு இருந்துட்டால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே தேவையில்லை எது இருந்தாலும் இல்லாட்டி கையில் பணம் இருந்தால் போதும் மனுஷன் மனநிலையே வேறு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் தான் நான் இப்போ சம்பத்து தரையாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டு வரேன் இந்த விஷயத்தை நம்பி பண்ணுறவங்க நிச்சயம் நல்லா இருப்பாங்க இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம் நம்பாதவங்க இந்த பதிவை கடந்து போயிருங்க உங்களை புரிய வைக்கிறது என்னுடைய வேலையல்ல சரிங்களா நம்பிக்கையோடு நான் சொல்கிற விஷயத்தை கடைபிடிச்சா நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி நம்பிக்கை இல்லாமல் தயவுசெய்து இதெல்லாம் செய்யாதீங்க நம்பிக்கையுடையவங்க தொடர்ந்து கடைபிடிங்க வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் நான் சொல்கிறதுக்காக நீங்கள் நம்ப வேணாம் செஞ்சு பாருங்கள் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அப்போ தான் நீங்கள் என்னை காட்டில் அதிகம் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க இதை பயன்படுத்துங்க நல்லாருங்க நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்